நம்ம கிச்சன் குயின் செக்மெண்ட்ல யார் இந்த ஸ்பெஷலான கெஸ்ட் மீட் பண்ணலாமா? லெட்ஸ் இன்வைட் மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி. ஹலோ விஜயலட்சுமி, வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு விஜயலட்சுமி. இன்னைக்கு எங்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சமைக்க போறீங்க அப்படின்னீங்க. ஆமா, என்னன்னு சொல்லலாமா? கசகசா ரைஸ். நம்ம கசகசா ரைஸ் சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் தேவைப்படும் பாத்திரலாம். கசகசா ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த அரிசி 1 கப், கசகசா 100 கிராம், காய்ந்த மிளகாய் தேவையான அளவு, புளி தேவையான அளவு, பூண்டு 8 பற்கள், முந்திரி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு மற்றும் உப்பு தேவையான அளவு. நம்ம கசகசா ரைஸ் சமைக்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ விஜயலட்சுமி, நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப நர்வஸாக இருக்கீங்களோ? இல்லை இல்லை, ஜாலியாக இருக்கீங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லலாமா? கண்டிப்பாக. என்னோடய பேர் விஜயலட்சுமி, நான் சென்னை ஆவடியிலேருந்து வரேன். என்னோடய ஹஸ்பண்ட் பேர் புருஷோத்தமன், அவர் வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, பெரியவன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், சின்ன பையன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். விஜயலட்சுமி, ரொம்ப பியூட்டிஃபுல்லி ரெண்டு சில்ட்ரன் பத்தியும் சொன்னீங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்ல இன்னைக்கு யாருக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்? இந்த ரெசிபி வந்து எங்க வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே, ஸோ உங்க ஃபேமிலியோட ஃபேவரட் ரெசிபி. இது ஆக்சுவலி ஒரு தெலுங்கு ரெசிபி இல்லையா? ஆமா. ஓகே, ஸோ கசகசா பொடி பண்ண போறோம் இன்னைக்கு. கசகசா பொடி பண்ண போறோம். அது ரைஸ்ல மிக்ஸ் பண்ணதுனால கசகசா ரைஸ். பெர்ஃபெக்ட், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம கடாய் சூடாயிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம், அடுத்து புளி ஆட் பண்ணிருக்கோம், அடுத்து பூண்டு ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணனும் இப்போ. ஓகே, சோ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு கசகசா அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் ஏஜென்ட் வந்து கசகசில் வந்து நம்ம ஸ்வீட்ஸில் ஆட் பண்ணும் போதாக இருந்தாலும் சரி, எப்படி அதை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எடுத்தாலும் பயங்கரமாக தூக்கம் வரும் அப்படின்வாங்க இல்லையா? ஸோ இந்த கசகசா ரைஸ் அப்படின்னும் போது இது எப்படி குவான்டிட்டி ரொம்ப இத்தணும்னு தான் சாப்பிடணுமா? குவான்டிட்டி வந்து இப்போ மிளகா பூண்டு அதோட ஃப்ளேவர் எல்லாமே வரும், கூட கசகசா கொஞ்சம் தான் போட போகிறோம். அதனால் இப்போ வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாம் தவிக்கிறதே வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அவங்க எல்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது நல்லா இருக்கு, வெரி யூஸ்ஃபுல் டிப். ஸோ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க, இன்கேஸ் உங்களுக்கு வந்து நல்ல பீஸ்ஃபுல் 8 hours ஆஃப் ஸ்லீப் வேணும் அப்படின்னா மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இது ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு, அடுத்து ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு, இது வந்து நம்ம ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ பிளெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது மூணுமே தனியாக ஃபர்ஸ்ட் வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா, இது இல்லாம அடுத்து கசகசாவையும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். ஓகே, சோ இதுல 1 கப் ஃபுல்லா வச்சிருக்கோம். இதுல ஆக்சுவலி நம்ம ரைஸ்ல எவ்வளவு ஆட் பண்ண போறோம்? இவ்வளவுதான், ஒரு பவுல், ஒரு அலாக்கு ரைஸுக்கு 100 கிராம் கசகசா. ஓகே, சோ இதும் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணனும். இந்த பொடியை வந்து நம்ம தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நமக்கு சாதம் வடிக்கிறோமோ இல்லை பசங்களுக்கு லஞ்ச் ஏதாவது கட்டுறப்போ இந்த பவுடர் அந்த ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 10 days வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ இதை ரோஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ வந்து நம்ம அரைக்கிறது கூட இதை தனியாக ஃபஸ்ட் அரைக்க போகிறோம் இல்லையா? முதல்ல வந்து காஞ்ச மிளகாய் பூண்டு புளி. ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இது மூணும் சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம், அடுத்து இப்போ கசகசா ஆட் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கலாமே, நம்ம இதை தனித்தனியா ஏன் அரைச்சோம்? ஏன்னா மிளகா வந்து அரைப்படுறதுக்கு வந்து கொஞ்சம் அதிக நேரம் ஆகும், கசகசாவோட அரைப்படுற டைம் வந்து கொஞ்சம் கம்மி. அதனால ஃபர்ஸ்ட் வந்து மிளகாவை மட்டும் அரைக்கிறோம், மிளகா புளி பூண்டு மட்டும் அரைக்கிறோம், அதுக்கப்புறம் கசகசாவை சேர்த்து அரைக்கிறப்போ உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும். ஓகே, பெர்ஃபெக்ட். சோ இப்போ கசகசாவையும் சேர்த்து அரைச்சிடலாம் இல்லையா? சேர்த்து அரைக்கலாம். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்றேன். ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ நம்ம கசகசா பொடி ரெடி.
நல்ல சுட சுட பியூட்டிஃபுல்லான கசகசப்பொடி. இந்த அளவுக்கு நம்ம கோல்ஸான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருக்கோம் இல்லையா? ஆமா, இந்த பொடியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகே, எனி டைம் நீங்க வந்து சாதத்துல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, சோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம? இப்போ ரைஸ்ல எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் மொத்தமா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போறேன். நம்ம என்ன சூடார அந்த டைம்ல ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ திஸ், விஜயலட்சுமி, நீங்க வந்து கஸ்டமர் கேர்ல வர்க் பண்றீங்க அப்படிங்க இல்லையா? ஆமா, ஜெனரலி பாத்தீங்கனா எல்லா ப்ரொஃபஷன்லயே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ரொஃபஷன் இந்த ப்ரொஃபஷன். ஏன்னு பாத்தீங்கனா இந்த ஆங்கிரி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி கோவத்துல ஃபோன் பண்ணி பேசுற கஸ்டமர்ஸ்ல எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க நீங்க? எப்பவுமே வந்து ஆங்கிரி கால்ஸ் தான் நிறைய வரும். கோவப்படுற கஸ்டமர் தான் கஸ்டமர் கேர் வந்து தேடி வருவாங்க. ஸோ அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம பொறுமையாக கேட்கணும். இந்த ஜாபுக்கு வந்து பொறுமை தான் ரொம்ப வந்து அவசியம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது நம்ம காது கொடுத்து கேட்கணும். அடுத்து நம்ம அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோங்கிறத வந்து சொல்லணும். நான் வந்து இந்த பண்ணி உங்களுக்கு தரேன், இதை செஞ்சு தரேன் உங்களுக்கு. அதெல்லாம் ஓகே, அதை சொல்லுவீங்க, ப்ராமிஸ் பண்ணுவீங்க, ஆனா ஆக்சுவலி அதை பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவோம். கஸ்டமர் கேர் நம்பி தான கஸ்டமர் வராங்க, அவங்களுக்கு கண்டிப்பா நாங்க எல்லாமே செய்வோம். பெர்ஃபெக்ட். எனக்கு நோ டவுட் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன காஞ்சிருச்சு, அடுத்து என்ன ஆட் பண்ண போறோம்? இப்போ வந்து இது ரொம்ப சிம்பிள், முந்திரி பருப்பு ஆட் பண்ண போறோம் டேஸ்ட்காக. அடுத்து வந்து கொஞ்சம் கறிவேப்பிலை, அடுத்தது வந்து ரைஸ் ஆட் பண்ண போறோம். நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடி கொஞ்சம் போடுறோம். ஓகே, கொஞ்சம் இல்லை, நல்லா தாராளமே தான் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. ஓகே, ஸோ இப்போ பொடியும் ஆட் பண்ணியாச்சு. இவ்வளோதான் நம்ம பொடி ரைஸ் வந்து ரெடி. ரெடி, கசகசா பொடி ரைஸ் ரெடி. பண்ணிட்டாங்க கஸ்டமர் யாரெல்லாம் வந்து கால் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் நாங்கள் திரும்பி கால் பேக் பண்ணுவோம். ஓகே, அவங்க நம்பர்ஸ்லாம் எங்களுக்கு டிஸ்பிளேல வரும். ஸோ நாங்கள் அந்த நம்பர்ஸ்க்கெலாம் கால் பேக் பண்ணுவோம். சூப்பர். அதே மாதிரி இந்த மினிமம் கால் ஹோல்டில் போடுவீங்களே, அதெல்லாம் நீங்களும் பண்ணுறீங்களா? இல்லை, என்கிட்ட வர கஸ்டமருக்கு நான் ஸ்பீடாக சொல்யூஷன் கொடுத்துருவேன். ஹோல்டில் வைக்கிறதே இல்லையா நீங்கள்? ஹோல்டில் வைக்கிறதே கிடையாது. நான் வந்து அப்படியே இருந்தாலும் நீங்கள் வந்து நானே உங்களுக்கு கால் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு என்ன என்ன குறை இருக்கோ அதை கேட்டு நோட் பண்ணி வச்சுட்டு போட்டிருக்கோம் சாதத்துக்காக கொஞ்சம். கசகசா ரைஸ் செய்முறை. ஒரு கடாயில் காய்ந்த மிளகாய், புளி, பூண்டு சேர்த்து லேசாக வறுத்து கொள்ளவும். மீண்டும் கடாயில் கசகசாவை லேசாக வறுத்து வறுத்த பொருட்களை உப்பு சேர்த்து மிக்சியில் அரைத்துக் கொள்ளவும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, வேக வைத்த அரிசி, அரைத்து வைத்துள்ள பொடியை சேர்த்து நன்கு கலந்து உப்பு சேர்த்து இறக்கினால் சூடான சுவையான கசகசா ரைஸ் தயார். சூப்பர். நம்ம கசகசா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆனா இது டேஸ்டிங் செஷனுக்கு முன்னாடி நீங்க இதை பத்தி நிறைய யூசஸ் சொல்லணும் அப்படின்னீங்க. கண்டிப்பா. ஆமா, கசகசால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜிங்க் கண்டென்ட் இருக்கு, அதுக்கப்புறம் மெக்னீசியம் இருக்கு, நார் சத்து அதிகமா இருக்கு. ஸோ நார் சத்து அதிகமாக இருக்கிறதால சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே நிறைய நல்லா சாப்பிட்லாம். இன்னும் இதில் வந்து ஒலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அது வந்து உங்களுக்கு ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் இன்னைக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறது பிபி, ஹை ப்ரெஷர். ஸோ அவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும். ஈவன் கேர்ள்ஸ் எல்லாருமே எடுத்துக்கணும், பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கிறப்போ அவங்களுக்கு வந்து கருவளையத்தில் சுற்றி இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே இது கிளீன் பண்ணி எடுக்கும். ஸோ கசகசாவை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. வெரி நைஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இது எல்லாமே. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருந்தாலும் வீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம கேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறதுனால ஐ திங்க் திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்க்ரீடியன்ட். ஓகே சார், இப்போ ரொம்ப அழகாக யூஸஸ்ன்னு சொல்லிட்டீங்க, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பாக.
ரியலி யம்மி. ஃப்ளேவர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஜென்ரலி நம்ம பொடி அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நல்ல காரமாக பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இருப்போம். ஏன்னா ரைஸில் மிக்ஸ் ஆகும்போது அது கொஞ்சம் செட்டில் ஆயிரும்னு. சூப்பராக இருக்கிற ஃப்ளேவர். இன்ஃபேக்ட் நம்ம இந்த கருவேப்பிலை பொடியெல்லாம் ரைஸில் எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் அந்த மாதிரி கருவேப்பிலோட ஃப்ளேவரும் சரி கசகசோட ஃப்ளேவரும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லி ஆடாக இருக்குது. வெரி நைஸ் ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச் ஜெயலட்சுமி. தேங்க்யூ. இன்றைக்கி நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் உங்கள் ரெசிபியை. கண்டிப்பாக எல்லாரும் வீட்லையும் ட்ரை பண்ண போகிறாங்க. அதுவும் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸோடு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த வாட்டி இந்த ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க வீட்டில் சாப்பிடும்போது கூட இதெல்லாம் யோசிச்சு தான் சாப்பிட போகிறாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். விஜயலட்சுமி, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ அழகாக சமைச்சதுக்கு எஸ்டாலோட டிசைனோ காஸ்ட்யூம் ஜுவல்லரி வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.